தெரிஞ்சு அது வெல்த் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு மழை வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நியூ ஜெல்லாம் எல்லாம் சுத்தி போயிட்டு வந்து சந்தோஷமா இருக்கு. எஸ் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், அப்புறம் சொகுசாக இருக்கணும், 40 வயசு கழித்து ஒரு இஷ்டத்தில் தாக்கிட்டு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் வெல்த் அப்படிங்கிறது பொதுவாக மக்களோட பார்வையாக இருக்குது. பட் ஆனால் வெல்த் அப்படிங்கிறது அது கிடையாது. நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி செய்கிறது தான் வெல்த் அப்படின்னு நான் பார்க்குறேன். எஸ் கருமலிங்க, என்னை கேட்டால் இது மாதிரி நிறைய வயல் காடு கரை அப்புறமா விசேஷங்களுக்கு நிறைய வந்து பணம் செலவு பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, வெல்த் அப்படின்றது ஊருவா சுற்றி நினச்சபடிலாம் செய்கிறது வெல்த் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரே கம்பெனிலேருந்து கடைசி வரைக்கும் அந்த கம்பெனியில் இருந்து வாழ்ந்து அந்த சம்பாரித்து அது மூலயமா ஏதாவது செய்கிறது தான் ஒரு சொகுசான வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அது எப்படி இல்லைன்றத சார்ஜ் பண்ணி ரெகுலராக இப்போ இன்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னா அது வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்கு. இப்போ இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா தான் அது வந்து பணக்கார வாழ்க்கை. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்லி வந்து ஒரு 1 lakh வந்துட்டுருக்கு, அப்போ அந்த 1 lakh ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தால் தான் நல்ல வாழ்க்கை, ரொம்ப பணக்காரங்க அவ்வளோ வாழ்கிறாங்க, நினச்சபடி வாழ்கிறாங்க அப்படின்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெரிய வந்த விஷயங்கள்லாம் இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊரில் எல்லாருமே சொல்லி வளர்த்துருப்பாங்க. வெல்த் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கண்ணுக்கட்டின தசை எல்லாம் இதெல்லாம் நம்ம வயதான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்கும் அது அப்படிலாம் வச்சுருந்தா மட்டும்தான் வெல்த் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன நினைக்கிறேன் வெல்த், இப்போ வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது ஜாலியாக இருக்குது, இது வந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஒரு ஒருத்தலையும் பண்ண வச்சு என்ஜாய் பண்ணுறது தான் இப்போ வந்து வெல்த்துன்னு நினச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுத்துறது சந்தோஷமாக இருக்குது. எஸ் இப்போ வெல்த்து என்னோட இப்போ அந்த எம்எம்ஜிக்கு வந்ததுக்கப்புறம் வெல்த்து அப்படின்னா நம்ம பிடிச்ச வேலை செய்யணும், அது மூலியமாக பணம் வரணும். ரெண்டாவது வருமான வழிகள் வந்து நிறைய வழியில் வருமானம் வரணும். நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல இல்லைனாலும் வருமானம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு புரிதல் போயிட்டுருக்கு. என்ன நான் பார்த்த வரைக்கும் பணம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய வெல்த்தாக, இங்கே வந்து பணன்றதே மைண்டில் வரல, பணத்தை தாண்டி நிறைய பாசங்கள் உறவுகள் அது தாண்டி நிறைய அறிவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது தான் வந்து ஒரு பெரிய அசட்டாக வந்துட்டு இங்கே எம்எம்ஜிக்கில் சார்ட்டு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். யா வெல்த்தை பொறுத்த வரைக்கும் வெல்த்து நான் வந்து ரிலேஷன்ஷிப்பாக பார்க்குறேன். இப்போ வெல்த்னா இப்போ நான் வந்தேன்னா நான் எங்கேனாலும் தங்கலாம், எங்கேனாலும் சாப்பாடு கிடைக்கும், பணம் வேணால் பணம் கிடைக்கும், எதை செய்யணும்னா உறவுகள் இருக்குது, இதுதான் ஒரு பெரிய வெல்த்தாக பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு சமுதாயம், இந்த மாதிரி ஒரு கூட்டம், நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது தேவை அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஒரே ஒருத்தன் சம்பாரித்து ஒரே ஒருத்தன் வீடு கட்டி அவன் பொண்டாட்பேட்டில் பார்த்துக்கிட்டு அவன் பேங்க் பேலன்ஸ் பார்த்துட்டு அவன் சுவிட்சர்லாண்ட் நியூஜர்லாண்ட்லாம் சுற்றி போயிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ காட்டுறவன் அவன் வெல்த் லிஸ்ட்லேயே வரமாட்டான் எங்கள் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி கூட்டம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் பார்க்குறோம், அதுதான் இங்கே ஒரு வெல்த்தாக கிடையாது. நினச்ச நேரம் என்ன பண்ண முடியுதோ அதுதான் வெல்த்தாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அதுக்கு பணம் வந்துச்சுன்னா அதை நம்ம வெளியாகிறது பெரிய படாயிடுது. நினச்சபடி பேச முடியாது, நினச்சபடி செய்ய முடியாது, அந்த ஒரு பயம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது வெல்த்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பணத்தை நம்ம தட்டி காத்து பாட்டில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இங்கே அப்படி இல்லை, பணத்தை பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா சொந்தமும் நமக்குன்னு இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதாவது தேவைப்படுச்சுன்னா பண்ணலாம். அகெயின் வெல்த்து அப்படின்னு எம்எம்ஜியில் பார்க்கறது வந்துட்டு ஐஸ் ட்ரை, அதில் ஒருத்தருக்கு பணம் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாருக்கும் நிறைஞ்சு எல்லாருமே ஜகஜோதே வாழணும், அது ஒரு வெல்த்தாக கூட பார்க்குறாங்க. யாருக்கு அதை பாயிண்ட்ஸ் ஒன்றுட்டே நீங்கள் வெல்த்தை வந்து எதாவது பார்க்குறீங்க, எந்த மாதிரி ஒரு உலகம் எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்போ என்ன வேணாலும் செய்கிறதுக்கு பணமும் ஆட்களும் சொந்தங்களும் பந்தங்களும் அது வெல்த்துன்னு பார்க்குறீங்களா,
இல்லாட்டா எவ்வளோ சொத்து பேங்கில் வச்சுருக்கீங்க அதை வெல்த்துன்னு பார்க்குறீங்களா? அதே மாதிரி காலையில் சாயங்காலம் போயிட்டு அவங்க நினச்சபடி எதுவுமே செய்ய முடியாது. கம்பெனி நினச்சபடியும் பிஸ்னஸ் நினச்சபடி தான் செய்வாங்க. அதை வெல்த்துன்னு பார்க்குறீங்களா? கொடுக்குறது வெல்த் இஸ் நத்திங் பட் கிவிங் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆகாயம், நிலா, காற்று, மனுஷங்க, பறவை, இது எல்லாத்துக்கும் கொடுக்கறது மட்டும்தான் பிரதானமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அது உறவாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொடுக்கணும். பணத்தை பேங்க்கில் சேவ் பண்ணுறதுனால பணம் வளராது, பணத்தை கொடுக்கறதுனால வளரும். அன்பை வந்து நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறதுனால வளராது, அதையும் கொடுக்கணும். அறிவை நம்மளுக்குள்ளேயே வச்சுருந்தாலும் வளராது, நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுக்கறது தான் வெல்த் அப்படின்னு பார்க்க. தேங்க் யூ. எஸ், கமெண்ட் பிலோ. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கமெண்ட் பிலோ. சப்போரோங்களா? தென்னை மரம் சும்மா மென்டார் சுரேஷ் செல்லம் சாரோட எல்லா செமினாரிலையும் இயர்லியாக டிக்கெட் புக் பண்ணிடுவோம். நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணுறாங்க இயர்லியாக, பட் அதில் நானும் கொடுத்தேன். ஏன்னா இயர்லியாக டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து லைஃப் ஸ்கில்ஸை கற்றுக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயந்தான், என் மென்டார் வந்து எப்போயுமே வந்து மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதுல ரொம்பவுமே ஒரு அவரை நான் லைக் பண்ணுறதும் அந்த விஷயம், பெரிய விஷயம் அந்த நல்லது மற்றவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வர விஷயம். ஸோ நானும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஈவன் நானும் ஒரு காலத்தில் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில்லாம் டிப்ரெஷன் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்தேன். என்ன இப்படி போயிட்டு இருக்கு லைஃப், இது எப்போ மாறும், என் வாழ்க்கை இப்படி தான் போகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் அதை மாற்றணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ அப்போது என்னோடய மென்டார்கிட்ட நான் வந்து ஒரு அட்ஜஸ்டன் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அப்போ என் மாஸ்டர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இது வரைக்கும் எல்லாமே வந்து நான் என்னோடய லைஃப்பை டோட்டலாக மாற்றிக்கிட்டு இருக்கு. இன்னுமே நிறைய விஷயம் கற்றுக்கணும் இருக்குது. ஸோ அதனால் போய் பண்ணுறேன். ஆனால் அங்கே இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் மென்டார் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதில் மாஸ்டராக இருக்கணும், மாஸ்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து மாஸ்டராகவும் நினைக்கிறேன், மாஸ்டர் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னால் நிறைய பேர் லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அவர் பண்ணுற அதே விஷயத்தை அந்த கட்டையை மற்றவங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போக முடியும்.